ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிராஃப்ட் வித் மீ. இன்றைக்கான வீடியோவில் ஒரு பார்சல் பிரித்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எதை பற்றினா, மெஹந்தி பிரிண்டிங் பிளாக்ஸ். இந்த பார்சல் வந்து எங்களுடைய கசின் சிஸ்டர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. பிரியாவோட பர்த்டே வரப்போகுதுங்கிறதுனால அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த பார்சல் சீக்கிரமே வந்துட்டு, ஸோ அதனால் நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் மொத்தம் 10 பீசஸ் இருந்தது. அந்த 10 பீசஸில் விரலுக்கு தனியாக கொடுத்துருந்தாங்க 3. அது கொஞ்சம் பெருசாக நீட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சின்ன பிளாக் வந்து அந்த இலை மாதிரி இருந்தது, அது சின்னதாக கொடுத்துருந்தாங்க. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு பெருசாக இருந்தது. இது வந்து நம்ம மெஹந்தியில் தொட்டு நம்ம அப்படியே கையில் வச்சா அது ரொம்ப படிஞ்சிரும். இதுதான் வந்து எனக்கு தெரியும் இதை பற்றி. இது வந்து நிறைய திருவிழா சைட்லலாம் வந்து கடையிலலாம் இதை விற்று நான் பார்த்துருக்கேன். லைக் கடையிலலாம் வந்து மக்கள் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு போவாங்க அவங்க கையில் இந்த மெஹந்தியை. அதுதான் நான் பார்த்துருக்கேன். இது வந்து ரீயூசபிள், ஏன்னா இது வந்து உட்ல செஞ்சுருக்கிறதுனால நம்ம தொடச்சிட்டு இன்னொரு தடவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் டைரெக்டாக கையில் யூஸ் பண்ணாமல் இது வந்து நான் ஒரு A4 ஷீட்டில் யூஸ் பண்ணி பார்த்தேன் பெயிண்ட் வச்சு. ஏன்னா வந்து இன்கேஸ் நமக்கு கையில் யூஸ் பண்ணி அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லைன்னா நம்ம இதை ஆர்ட் ஒர்க்ஸ்க்கெலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு A4 ஷீட் எடுத்து நான் ரெட் பெயிண்ட் எடுத்து கலந்து அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த பெயிண்ட் வந்து தண்ணியாக கலந்தேன், ரொம்ப லிக்விட் ஃபார்மில் கலந்ததுனால அது வந்து கொஞ்சம் ஸ்மட்ஜாக இருந்தது. அப்படி இல்லைன்னா ரொம்ப லைட்டாக வர மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த ரெட் பெயிண்ட் நான் வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்குது, அந்த கன்சிஸ்டன்சியே அப்படி தான் இருக்குது. இப்போ அந்த குட்டியான நான் அந்த லீஃப் டிசைன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு. ஸோ அதை எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்த்ததில் அது ரொம்ப கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருந்ததுனால இந்த மாதிரி ஸ்மட்ஜாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சரியாக வந்த மாதிரி இருந்தது, பட் அங்கங்கே கொஞ்சம் வராத மாதிரியும் இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாலாம் இது இல்லை பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டார் டிசைனை வந்து கொஞ்சம் லைக் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். சரி லைக் டைரெக்டாக பெயிண்ட் பண்ணால் எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு. ஆனால் இதுக்கு வந்து பெயிண்ட் ரொம்பவே செலவாச்சு. ஸோ வந்து நம்ம பெயிண்ட் நம்மக்கிட்ட நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த மாதிரி பண்ணலாம் வேஸ்ட் பண்ணோன்ட்டு. ஆனால் எனக்கு வேஸ்ட் பண்ண மனசு இல்லை, அதனால வந்து நான் அதை பண்ண போகிறதில்ல. அண்ட் ஸ்டார் டிசைன் வந்து ரொம்ப நல்லாவே வந்தது, லைக் நம்ம டைரெக்டாக பெயிண்ட் அப்ளை பண்ணதுனால. அண்ட் இது வந்து நம்ம ஃபிங்கருக்கு போடுவோம்னு சொன்னால அந்த டிசைன் வந்து நான் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சிலேருந்து அந்த பெயிண்ட்டை தான் அப்ளை பண்ணி பார்த்தேன். அண்ட் இதுவும் வந்து சொன்ன மாதிரியே வரல, ரொம்ப லைட்டாக வந்தது. பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம திக் பெயிண்ட் அடித்தா, அதாவது எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் வெறும் பெயிண்ட்டை மட்டும் அடித்தா நல்லாவே வருது. அண்ட் இதை வந்து நம்ம ஆர்ட் டிசைனுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் வந்து நான் வந்து அதை இன்ஃபர் பண்ணிக்கிட்ட லெசனு. நெக்ஸ்ட்டு பெரிய டிசைன் எடுத்து நான் பண்ணி பார்த்தேன். அண்ட் அதுவும் கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் லைட்டாக. அண்ட் அதுவும் நினச்ச மாதிரியே வரல, ரொம்ப லைட்டாக ஃபேடடாக தான் வந்தது. எனக்கு ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு. நம்ம நிறைய பெயிண்ட் எடுத்தால் நமக்கு பெயிண்ட் வேஸ்ட் ஆகும், ஸோ அதுவும் ஒன்று பார்த்துக்கணும். அண்டு இதை ஏன் நான் பேப்பரில் பண்ணி பார்க்குறேன்னா, இன்கேஸ் இது வந்து நம்ம மெஹந்தி போட நமக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லைன்னா நம்ம அதே வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன ஆர்ட்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். லைக் கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம், ஆட்ரைட்லேயே வச்சு அந்த மாதிரியான ஒர்க்ஸ்க்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணி பார்த்தேன். அண்ட் அந்த பெரிய டிசைனை நான் இன்னொரு ஷீட்லேயும் பண்ணி பார்த்தேன், அதுவும் அதே மாதிரி தான் வந்திருந்தது. அண்ட் நான் இதை வந்து இப்போ வாஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். வாஷ் பண்ண சிலது போகுது, பட் அங்கங்கே இடுக்கில் போயிட்டு அந்த பெயிண்ட் வந்து நின்றுக்குது. அந்த இடுக்கிலலாம் நம்ம வாஷ் பண்ணணும் கவனம் கொடுத்து. ஸோ இப்போ வந்து மெஹந்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட பழைய கோன்ஸ் இருந்தது. இதெல்லாம் ரொம்ப பழசு, நீங்களே பார்ப்பீங்க அது ட்ரையாக இருந்தது. ஆக்சுவலி ஒன்றே ஒன்று மட்டும் பிரிக்காமல் இருந்தது, நான் அதுதான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி நான் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு மெஹந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப அழகாக வரும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்தது. இது எனக்கு எதர் இந்த இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலையா, இல்லை இந்த மாதிரி மெஹந்தி கோன் யூஸ் பண்ணக்கூடாதா, எதுவுமே எனக்கு தெரியல. என்கிட்ட இருந்த கோன் இது தான். அண்ட் இது தான் அஃபோர்டபுளும் கூட, கடையில் ஈஸியாக அக்சஸபிளும் கூட. பட் ஆனால் எனக்கு இதில் வரவே இல்லை நினச்ச மாதிரி. நான் ஸ்ப்ரெட் பண்ண அது என்ன ஆச்சுன்னா, அங்கங்கே இடுக்கு இருக்கும்ல அங்கே போய் உட்காந்துக்குச்சு. ஸோ அங்கே மெஹந்தி இருந்ததுனால சரியாக வந்து அது வரவே இல்லை, ரொம்ப ஸ்மட்ஜ்டாக வந்தது. அண்ட் ஃபேடடாக இருந்தது, ஒன்றுமே தெரியல. நீங்களே பார்க்குறீங்க என் கையில் வச்சு எடுத்த உடனே அது இருந்த அடையாளமே இல்லாத மாதிரி இருந்தது. சரி பெருசாக தான் இப்படி இருக்குது, சரி நம்ம குட்டியில் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த இலை டிசைனில் நான் திரும்பி அந்த மெஹந்தியை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுவும் நினச்ச மாதிரியே வரல, ரொம்ப ஃபேடடாக வந்தது.
எதுவுமே தெரியல ஆக்சுவலி, வரவே இல்லை அதுதான் சொல்லணும். அண்டு இது வந்து நான் அது அந்த ப்ராடக்ட் மேலே மிஸ்டேக் பண்ணல, மேபி என்னோடய தப்பாக கூட இருக்கலாம், நான் அதை சரியாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை இந்த மெஹந்தி தான் அதுக்குன்னு ஒரு மெஹந்தி ஏதாச்சும் இருக்கலாம்ல. ஏன்னா கடைங்களில் பார்த்தா அதுக்கான மெஹந்தி ரொம்ப டார்க் ப்ரௌனில் ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ஸோ அது அது நான் வச்சிடலப்போ, அதனால் என்னால் ட்ரை பண்ணி பார்க்க முடியல. இது எப்படி இருந்தது, மற்றவங்க யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றது சொல்லுங்கள். இது மேபி மெஹந்தியில் வராதோ என்னமோ எனக்கு தெரியல, நம்ம வேறு ஏதாச்சும் பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன் நல்லாவே, ஏன்னா நான் ரெட் பெயிண்டில் பண்ணப்போ அது வந்தது அதனால். ஸோ இது வந்து எனக்கு டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, அண்ட் ரேட்டிங் ஒரு டீசெண்டான ரேட்டிங் கொடுக்கலாம். ஆனால் எனக்கு மெஹந்தி வராதது தான் ஒரே டிசப்பாயின்மெண்ட். ஸோ இது தான் இப்போதைக்கு. மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல இதுக்குன்னே ஏதாச்சும் மெஹந்தி இருந்ததுன்னா அது நான் வாங்கி திரும்பியும் ஒரு வீடியோ வந்து அப்போ அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இது தான் ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். அண்ட் வந்து ஆனால் இது வந்து நான் ஆர்ட் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ்க்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.